எப்பவுமே அதிகமாக பஸ் ஜேர்னி தான் பண்ணுறோம், கொஞ்சம் ட்ரெயின் ஜேர்னிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக நாங்கள் வந்திருக்க இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேர் கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன். இது எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா மெஜிஸ்டிக்கில். இந்த ட்ரெயினோட டைமிங் காலையில் 8 மணின்றதுனால நாங்கள் ஒரு 1 ஹவர் முன்னாடியே ஆட்டோலாம் பிடிச்சி டேரெக்டாக வந்து இந்த ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க கேட்டிங்கன்னா 510 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் கரெக்டாக ஷார்ப்பாக 8 o'clock கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துடுச்சு. இந்த ட்ரெயினில் சேர்கார் சீட்ஸ் அப்புறம் எக்ஸிகூட்டிவ் சேர்கார் சீட்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் சீட்ஸ் வந்து இருந்தது. நாம புக் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸிகூட்டிவ் சேர்கார் சீட்ஸ் தான் புக் பண்ணிருந்தோம். இந்த எக்ஸிகூட்டிவ் சேர்க்காருக்கும் அப்புறம் நார்மல் சேர்க்காருக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, எக்ஸிகூட்டிவ் சேர்க்கார்ல ஒரு ரோல 5 சீட்ஸ் இருக்கும், 2+3. நார்மல் சேர்க்கார்ல ஒரு ரோல 6 சீட் இருக்கும், 3+3 சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சேர்ல என்ன ஒரு ஹைலைட் கேட்டீங்கன்னா, ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க உட்காந்து டிராவல் பண்றதுக்கு ஒரு 6 hours டிராவல் பண்றோம், அந்த டிராவலுக்கு வந்து ஏத்த மாதிரி இந்த சீட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு டேபிள் ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த டேபிள் நம்ம லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் சாப்பிடறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெஜிஸ்டிக்ல இருந்து ஒரு 10-15 minutes டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனோட பேர் என்ன கேட்டீங்கன்னா, பெங்களூர் கேண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம். இதோட ஃபுல் நேம் வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்ல இருந்து நம்மளுக்கு வசந்த் நகர், சிவாஜி நகர், அப்புறம் காக்ஸ்டவுன், அப்புறம் கம்மன்னல்லி, கல்யாண நகர், இதெல்லாம் ரொம்ப பக்கமான ஒரு ஏரியானே சொல்லலாம். இந்த ட்ரெயின் காலையில ஒரு 8 o'clock ஸ்டார்ட் பண்றதுனால நாங்க வரும்போதே ஒரு ரோட்டு கடையில இட்லி தோசை எல்லாம் பார்சல் வாங்கிட்டு வந்து ட்ரெயின்ல உட்காந்து சாப்பிட்டோம். இது ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு 6 hours கிட்ட நம்ம இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம், அதனால நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்தோம்னா ட்ரெயின்ல பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸா வந்து நம்ம ஜேர்னி பண்ணலாம். இந்த ட்ரெயின்ல இருக்க ரெஸ்ட் ரூம் பத்தி சொல்லணும்னா, ஸ்டார்டிங் ரொம்ப கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக, அதாவது நம்ம கண்டோன்மெண்ட் கேர் புறம் தாண்டதுக்கு அப்புறம், இந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படு மோசமா இருக்கும். அதனால நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு முன்னாடி வேற எதனா நல்ல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்றது ரொம்பவே நல்லதா. தென் இந்த ட்ரெயின்ல சார்ஜிங் பாயிண்ட், ஸ்டடி லைட், இதெல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். அதை விட முக்கியமான விஷயம், ரொம்பவே கிளீனா நீட்டா ஹைஜீனா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. நம்மளோட லக்கேஜ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஸ்பேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நிறைய இருந்ததுன்னே சொல்லலாம். ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து வச்சிருப்பாங்க. நாங்க இந்த ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தரமான ரோட்டு கடையில டிஃபன் ஐட்டம் எல்லாம் கொண்டு வந்து இந்த ட்ரெயின்லயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். பட் இருந்தாலும் ஆஸ் அ ஃபுட் வ்ளாகர், ட்ரெயின்ல சேல் பண்ற சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அண்டா பிரியாணி வந்து வாங்கியிருந்தோம். இந்த அண்டா பிரியாணியோட ரேட் 80 ரூபா. அண்டா பிரியாணி தான் 2 முட்டை வச்சு தர ஒரு பிரியாணி. இந்த பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு படுமோசமா இருந்தது. எவ்வளவுதான் டெக்னாலஜி எல்லாம் வந்தாலும், புதுசு புதுசா ட்ரெயின் கொண்டு வந்தாலும், இந்த ட்ரெயின்ல சேல் பண்ற சாப்பாடு கொஞ்சம் நல்ல தரமான சாப்பாடா கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் இந்த ட்ரெயின் ஜர்னி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஷார்ப்பா 2:15 சென்னை பெரம்பூர் வந்து ரீச் ஆயிட்டேன். தேங்க்யூ சோ மச், பை பை.